सर्वमंगलमंगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते। शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्थि हरे देवी नारायणी नमोस्तुते। विद्यावंतं यशस्वंतं लक्ष्मीवंतं च मां कुरु। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि वंदितांग्रि युगे देवी सर्वसौभाग्यदायिनी। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि। हरिश्चंद्रन் கதை பார்த்திருந்தோம். ஹரிஷ்சந்திரன் தன்னுடைய தான் கொடுத்த வார்த்தை ஒரு பிரதிஜை எடுத்துட்டுருக்கான். கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவேங்கிற ஒரு பிரதிஜை எடுத்துட்டுருக்கிற சமயத்தில் விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய ராஜ்யத்தை கேட்குறாரு. அதுக்கப்புறம் தட்சிணை கேட்குறாரு. இந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கு. சரி, தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்காக அவர் தன்னுடைய மனைவியை விற்க பார்க்குறார். விற்கிற சமயத்தில் யாருமே வாங்கலைங்கும் போது விஸ்வாமித்திரரே ஒரு சண்டாளனாக வந்து தான் வாங்கிக்கிறதாக சொல்றார். ஸோ ஒரு வழியாக அவன் தன்னுடைய மனைவியை வித்துடுறான். வித்து அந்த தன்னுடைய கடனையும் அந்த தட்சிணை கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே கொடுத்து அந்த கடன்லேருந்து விடுபட்டுட்ட, விஸ்வாமித்திரருக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணையை நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு அது என்ன அசரீதி கேட்கறது. அப்போ ஹரிச்சந்திரன் கேட்கறான், இதுக்கு மேல அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சண்டாளன் இனிமே உனக்கு என்ன சொல்றானோ நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதை பண்ணின்று உனக்கு நல்லது ஏற்படும் சொல்லிட்டு அவர் பணத்தை வாங்கின்னு போயிடுறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் போன அப்புறம் ஹரிச்சந்திரன் ராஜாவுக்கு அந்த சுடலை புலையன்கிறது யாருக்கு தன்னை விற்றானோ அவன் உச்சமாக சுறுசுறுப்போடு வந்து என்னிடத்தில் இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பொய்யனாக ஓடிப்போய் விடுவாயோ என்ன சொல்கிறாய் என்று இடித்துரைத்து அரசனை தன் கைத்தடியால் அடித்தான். ஹரிச்சந்திரன் மனம் கலங்கி செயலற்று நின்றான். அவனை சுடலை புலையன் தங்கள் சேரிக்கு அழைத்துச் சென்று அவனது கை கால்களில் விலங்குகளை பூட்டி ஒரு சிறைச்சாலையில் அடைத்து போட்டு தான் மட்டும் கவலையற்று உண்டு உறங்கினான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. இதுக்கு போன வாரம் நம்ம இதை பார்த்தோம். பட் ஸ்டில் ஹரிஷ்சந்திரன் வந்து தன்னை ஒரு தான் நான் ஒரு க்ஷத்திரியன், நான் எப்படி எனக்கு வந்து ஒரு சண்டாளனுக்கு என்னை விற்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹரிச்சந்திரன் நயவஞ்சமாக சுடலை புலையனான சண்டாளனை அழைத்து, சண்டாளனே இங்கு வா, நீ என் அடிமையாளுக்கு விலையாக எவ்வளவு பணம் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் அவனை வேலைக்கு வாங்கிட்டு அவனை வந்து அந்த சண்டாளனுக்கு வித்துடுறார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம சாதாரணமாக ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் படிக்கிறோம். பட் இதில் என்னென்ன இவங்க பண்ணுறாங்க கேட்கும்போது நமக்கு எப்படியெல்லாம் சோதனைகள்லாம் வருது, எப்படியெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரணமாக நியாயமாக இருக்கிறவன தான் ரொம்ப உரசி உரசி பார்ப்பாங்க, சுத்தமாக இருக்கா சுத்தமாக இருக்கான்னு. ஸோ நல்லவனுக்கு ஏன் கஷ்டம் வருது, நல்லவனுக்கு ஏன் கஷ்டம் வருதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே ஒரு கேள்வி எப்போவுமே இருக்கு இல்லையா? ஏன் கெட்டவர்கள்லாம் சுகமாக இருக்காங்க, நல்லவர்களுக்கு எப்போவுமே சோதனைகள்லாம் வருதுன்னு. ஸோ எப்போவுமே சோதனைகள் நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் நம்மளுடைய இன்டெகிரிட்டியை காட்டுறது. கஷ்டம் வரும்போதும் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூஸை விட்டு கொடுக்காம, நம்மளுடைய தர்மத்தை விட்டு கொடுக்காம, நம்மளுடைய சத்தியத்தை விட்டு கொடுக்காம நம்மளால் இருக்க முடியறதா? எந்த அளவுக்கு நம்ம அதில் ஊறி இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம அதில் ஸ்திரமாக இருக்கோம், திடமாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்மளுடைய உண்மையான கோர் பர்சன். அதனாலேயே வந்து
நல்லவர்களுக்குன்னு சொல்லும்போது நல்லவர்கள்னா அசடர்கள் இல்லை, ஏதாவது ஒரு வேல்யூ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யறது. மகாபாரதத்துல பீஷ்மருக்கு அந்த சோதனை வந்தது. அவர் வந்து அந்த த்ரோன்ல யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க பக்கம் நான் இருப்பேன் அப்படிங்கும்போது சோதனைகள் வருது அவருக்கு. அவருடைய வார்த்தையை அவர் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறார். அப்புறம் அவருக்கு இன்னொரு சோதனை என்னன்னா, வம்சமே இல்லாம போகும்போது சத்தியவதியே வந்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவரை வற்புறுத்துறார். அந்த மாதிரி நேரத்துலலாம் தான் கொடுத்த வாக்கு ஒருத்தன் வந்து மாறாமல் அதன்படி நிக்கிறாங்கும் போது தட் வாட்ஸ் மேக்ஸ் த பர்சன் வெரி ஸ்ட்ராங். சச் எ பர்சன் இஸ் எ ஸ்ட்ராங் பர்சன். எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நான் என்னுடைய வேல்யூஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அது என்னமோ பகவானுக்கு அதில் ஒரு சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். பக்தர்கள் கதையை பற்றி சொல்லும்பொழுது பகவானுக்கு வந்து பக்தர்களை சோதிக்கிறதுல ஒரு சுகம் அப்படின்னா, அழ வச்சு பார்க்கறதுல சுகம் இல்லை, இவன் என்னாலும் திடமாக இருக்கான் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கு. நம்ம அந்த நாயன்மார்கள் கதையிலெல்லாம் பார்க்குறோம், ஹரிபத்த நாயனார் கதையில் அவருக்கு அந்த மீனே கிடைக்கல, ஆனாலும் அவர் ஒரு விரதம் வச்சிருந்திருக்கார், எனக்கு கிடைக்கிற மீன்ல முதல் மீனை நான் வந்து பகவானுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு வச்சிருந்திருக்கார். ஸோ அதன்படி டெய்லி ஃபிஷிங்ல அவருக்கு என்ன மீன் கிடைக்கிறதோ அதுல முதல் மீனை எடுத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் மிச்சதுல என்னென்ன அது எப்படிப்பட்ட மீனா இருந்தாலும் அதை கடல்ல தூக்கி போட்டுடுறார். கடல் மீன்ஸ் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி, சிவபெருமானுக்கு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காம இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் நல்ல தங்க மீன், வைரங்கள்லாம் பதிச்ச ஒரு மீன், அந்த ஒரு மீன் இருந்தா போறோம் அவனுடைய எல்லா கஷ்டகாலமும் போயிடும் போது கூட எல்லாரும் சொல்றாங்க நீ அதை வித்தினா உனக்கு இது கடவுள் உனக்கு கொடுத்தது, பகவானா பார்த்து உன் கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக கொடுத்தது, அதனால நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லும் பொழுது கூட அவன் வந்து அதுல பணத்தை பார்க்கல, பகவானுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மீன் கிடைச்சதே அப்படின்னு அந்த மீனை திருப்பி கடல்ல தான் போடுறான். சோ ஒருத்தருடைய பக்தி எவ்வளவு ஆழமா இருக்கு, எவ்வளவு திருடமா இருக்கு, ஒருத்தருடைய விரதம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது வச்சுதான் அவங்களுடைய கேரக்டர் நமக்கு தெரியாது. அதனால அது சோதனை அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்குறோம். சில சமயம் ஒரு நூலுடைய கயிறுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கறதுக்கு போட்டு அந்த டென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ், டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, அதை இழுப்பாங்க, அது இழுக்கும்போது அது எவ்வளோ தூரம் அதால் இழுக்க முடியறதுன்னு பார்ப்பாங்க, ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டீலு கம்பி எல்லாத்தையும் அப்படி தானே டெஸ்ட் பண்ணுறாங்க, அடித்து அடித்து பார்த்து தான் அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அடி விழத்தான் செய்யும். அது வந்து வலிக்கிறதுக்குங்கிறது சொல்கிறத விட நம்ம எவ்வளோ பலமாக இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த சோதனையை அனுபவிக்கிறவன் வந்து தன் பலமாக இருக்கும்னு நினைக்கிறது இல்லை, அவன் அதில் அவனுக்கு அது அது ஒரு பூர்ணத்துவத்தை அவனுக்கு கொடுக்கறது தன்னுடைய விரதத்தில் இருக்கிறதுல. அஃப்கோர்ஸ் இதில் நிறைய பேர் பேசுவாங்க, பீஷ்மர் ஏன் வந்து அந்த நேரத்தில் அவர் பண்ணியிருந்தா அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே எல்லாம் என்னென்னமோ நம்ம சொல்லலாம். பட் பீஷ்மர் சண்டை போடலன்னு சொன்னால் அவன் நிறுத்தியிருப்பாங்கிறதுக்கு ஒன்றும் கேரண்டியும் கிடையாது. இந்த நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை வச்சு நம்ம பீஷ்மர் மட்டும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருந்தா துரியோதனன் விட்டுருப்பான் அப்படின்னு சொன்னால் துரியோதனன் சண்டை வேணால் போடாமல் இருந்திருப்பான். ஆனா ஹி வுட் ஹவ் ஃபவுண்ட் சம் அதர் மீன்ஸ் டு அகைன் கில் த பாண்டவர்ஸ். ஏன்னா ஏற்கனவே அவர்களை வந்து வேக்ஸ் பேலஸ்ல கொல்ல நினைச்சு வந்தானே, ஸோ அவன் வேற ஏதாவது மறுபடியும் பண்ணிட்டே தான் இருந்திருப்பான், அவன் ஹி வுடன்ட் ஹவ் கிவன் அப். ஸோ பீஷ்மரால தான் யுத்தம், பாரத யுத்தமே வந்தது அப்படின்னு சிலர் ஆர்கியூ பண்றதுலாம் சரியில்லை. ஏன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு
இந்த கதையிலேருந்து ஏதோ தோணித்து ஜஸ்ட் ஷேர். இந்த சோதனை ஹரிஷ்சந்திரனுடைய கதையில பார்த்தானா, சோதனை இன்னைக்கு மேலும் சோதனை வந்துட்டே இருக்கான். ஏன்னா அவன் வந்து ஒரு பிரதிஜை எடுத்துட்டு இருக்கான். அந்த யஜ்யம் சமயத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் அது கொடுத்துறதுன்னு ஒரு பிரதிஜை எடுத்துட்டதால, அந்த நேரத்துல விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டதால, தன்னுடைய பிரதிஜை அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக ஹி கோஸ் டு திஸ் எக்ஸ்டென்ட். வார்த்தையை காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு முக்கியம், கொடுத்த வாக்க காப்பாத்துறது. வாக் சுத்தம்னு சொல்லுவோம், நாக்குல சுத்தம் இருக்கணும்னா, நம்ம ஒருத்தர் கிட்ட ஒண்ணு பண்றோம்னு சொன்னா அதை நம்ம பண்ணி ஆகணும். இல்லாட்டி சே இவனுக்காகவா நான் பண்ணினேன்னு அப்புறம் யோசிக்கிறதும் சில சமயம் அது தவறு. நம்ம மற்றவங்களுக்காக பண்றோங்கிறத விட நம்ம கொடுத்த வாக்குக்கு நம்ம அதை பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு கடமையா இருக்கு. நம்ம கடமையை நம்ம செஞ்சோம், அதுக்கப்புறம் நம்ம கடமையை செய்யும் பொழுது அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்கிறது அவங்களோட போயிடுறது. அதனால மற்றவங்களுடைய ஆக்ஷனை வச்சு நம்ம ஏன் வந்து உண்மையை சொன்னோம், நம்ம ஏன் வந்து அந்த பொய்யை சொன்னோம், நம்ம ஏன் வந்து இதை இது பண்ணினோம், நம்ம ஏன் வந்து அதை பண்ணாம இருந்தோம் அப்படின்னு நம்ம நம்மளை நாமளே வந்து நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சதுக்கு நம்மளை நாமே நொந்துக்க கூடாது. தர்மத்தின்படி வாழ்ந்ததுக்கு நம்மளை நாம நொந்துக்க கூடாது. எனிவே, ஸோ விஸ்வாமித்திரர் இவன் வந்து வித்துட்டு போயிட்டான். ஓகே, அப்போ இவன் இங்க இருக்கான். என்னிடத்தில் இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பொய்யாக ஓடிப்போய் விடுவாயோ, என்ன சொல்கிறாய் என்று அடித்து உரைத்து அரசனை தன் கைத்தடியால் அடித்தான். ஒரு ராஜா, நம்ம வந்து சாதாரணமா இருக்கிறவனுக்கே அடி வாங்கினா, ஒரு அடிமையாக இருக்கும்போது நம்மளை ஒருத்தங்க சரியாக நடத்தலைன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு ராஜா, நீங்க யோசிச்சு பாருங்க, பி அ கிங் அண்ட் பி ட்ரீட்டட் லைக் திஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ராமாயணம் படிக்கும் போது கூட ராமா கேவ் அப் அ கிங்டம், அது வந்து ஒரு ராமா கேவ் அப் ஹிஸ் கிங்டம் அப்படின்னு அவ்வளோ சாதாரணமாக அதை ஒரு சென்டென்ஸில் சொல்ல முடியாது. கேன் யூ கிவ் அப் யுவர் ஹவுஸ், கேன் யூ கிவ் அப் யுவர் கார், கேன் யூ கிவ் அப் யுவர் பிஸ்னஸ், கேன் யூ கிவ் அப் யுவர் சில்ட்ரன் தர்மத்துக்கு, அந்த மாதிரி நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. அதை வந்து பல லட்சம் டைம் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். வாட் ராமா கேவ் அப், வாட் ஹரிஷ்சந்திரா கேவ் அப் அப்படிங்கிற அப்போதான் அதோடைய இது புரியும். இல்லாட்டி சும்மா ஹரிஷ்சந்திரன் வந்தானா அப்புறம் கூப்பிட்டானா அப்படின்னு சாதாரணமாக படித்தோமானால் நமக்கு அந்த ஆழம் புரியாது. அதனால தான் கதைகளை வந்து வெறும் டைம் பாஸ் அதை மாதிரி படிக்காமல், ஒரு ராஜா யாருக்கிட்டையும் தலை வணங்காதவன், ராஜாவுக்கு ஈகம் இருக்கத்தான் செய்யும், ராஜாங்கிற அகங்காரம் இருக்கத்தான் செய்யும். ஒரு க்ஷத்ரியனுக்கு தான் ஒரு க்ஷத்ரியங்கிற அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரம் வந்து ஹெல்தி அகங்காரம். அது அவனுக்கு அது இருந்தால்தான் நம்ம யார்கிட்டையும் தன வணங்காம இருக்கிறது அவனுக்கு முக்கியம். எங்க வணங்கணுமோ அங்க வணங்கினா போறோம். அவன் எல்லாருக்கிட்டையும் வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ராமருடைய கேரக்டரை பத்தி பேசும்போது கூட தண்டிக்க வேண்டியவனை தண்டிக்கத்தான் செஞ்சார் அவர். ராமருடைய பெயிண்டிங்கை பார்த்து ஈன்னு சிரிச்சுட்டே இருக்காரு, ஈன்னு அப்படியே இருக்காருன்னா அவரு இழிச்சவாயன்னு நினைக்க கூடாது. தப்ப பொறுத்துண்டார், தப்பு பண்ணா கூட தப்பு பண்ணவனை விட்டுட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப தவறு. தவறு செய்தவனே தண்டிக்கக்கூடியவன். ராமருடைய குணங்களை பத்தி ராமாயணத்துல சொல்லும் போது அந்த மந்திரிகள் பிரஜைகள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, ராமருடைய குணங்களை ஒவ்வொன்றா எடுத்து சொல்லும் போது சிக்ஷிக்க வேண்டியவனை சிக்ஷிக்க கூடிய குணம் இருப்பவன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எப்போ ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கணுமோ அந்த நேரத்துல அவனுக்கு தண்டனை கொடுத்தால்தான் தர்மம் அந்த இடத்துல நிற்கும். க்ஷமிக்க வேண்டியவனை க்ஷமிக்கணும், தண்டிக்க வேண்டியவனை தண்டிக்கணும், சாகடிக்கணும்னா சாகடிச்சுதான் ஆகணும். அதுக்கு அந்த தாட்டகாவதம்ங்கிறதே எவ்வளோ பெரிய எபிசோட் தெரியுமா? தாட்டகாவதம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எபிசோட் தெரியுமா? இவ்வளோ கான்ஃப்ளிக்டிங் தெரியுமா? ஏன்னா நம்மளோட எல்லா சனாதன தர்மம் இல்லை, சாதாரணமாகவே
ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒரு பெண்ணை கொல்லணும் அடிக்கணும்னா யார், அது எல்லாருமே தவறாக நினைக்கிறவங்க தான். ஒரு பெண்ணை அடிக்கணுமோ, அது என்னதான் முரட்டுத்தனமா இருந்தாலும் அவ்வளோ ஈஸியா கொல்றதுக்கோ செய்யறதுக்கோ எல்லா கல்ச்சர்லயும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சாரி, ஐ வாண்ட் இன்க்ளூட் ஆல், தேர் ஆர் சிலருக்கு வந்து மரியாதையே கிடையாது, அவங்களெல்லாம் விட்டுருவோம். பட் எஸ்பெஷலி இன் சனாதன தர்மா யூ வில் சி தட் பெண்ணை வந்து சினிமாவில் கூட சொல்லுவாங்களே, பொம்பளையாச்சேன்னு விட்டுறேன் அப்படின்பாங்க. அப்போ அந்த தாட்டகா அவதம்ங்கிறது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங் ராமருக்கு. என்னது, நம்மளை போய் ஒரு பெண்ணை கொல்ல சொல்றாரேங்கிறது ஒரு பகீர் விஷயம். தசரதன் கேட்டா தசரதர் சும்மாவே முறிச்சே முறிச்சே பதுக்கு பதுக்கும் கீழே விழுறவர். ராமாயணத்துல பார்த்தோம்னா அவருக்கு இருக்கிற புத்திர பாசத்துல ராமருக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா பிசுக்குன்னு மயங்கி விழுந்துருவார். ராமர் தாட்டக்கைய கொன்னான்னு தெரிஞ்சா அவர் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். நல்லவேளை அந்த நியூஸ் எல்லாம் வெளியில போகல சோசியல் மீடியால அந்த காலத்துல. நேரா அவருக்கு சீதா கல்யாணம் தான் தெரிஞ்சது. சந்தோஷமா எண்டிங்க மட்டும் பார்த்துட்டு அவர் தன்னுடைய குழந்தைகளையும் மருமகளையும் அழிச்சுன்னு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விஸ்வாமித்திரரோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ராமா வாஸ் டு கில் அட்டகா. ஸோ ஒரு பெண்ணை கொல்ல வேண்டிய ஒரு இதுங்கிற போது அது ரொம்ப அது புரிஞ்சுக்கணும் ராட்சசி தானே அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண தோணும். அஃப்கோர்ஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார். அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து அவ என்னென்ன பண்ணினா இந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணுங்கும் போது அவரும் அதை ஏத்துண்டு அவளை கொள்றார். என்னதான் தர்மத்துல வந்து பெண்ணை ஹிம்சா பண்ணக்கூடாதுங்கிறது இருந்தாலும் கூட ஒரு லார்ஜர் பெனிஃபிட் ஃபார் அ லார்ஜர் குட் தெர் இஸ் அ நீட் டு கில் ஹர். ராமா வாஸ் வில்லிங் டு கில், வாஸ் ரெடி டு கில் வித்தவுட் எனி ரிக்ரெட்ஸ். அந்த எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அந்த நேரத்துல நம்ம ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறது ரொம்ப முக்கியங்கும் பொழுது இந்த மாதிரி சில சமயம் இதுதான் சரின்னு ஒன்று இருக்கும்போது அதை மீறி ஒன்று நடக்கும்போது அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனோட நம்ம அது பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக அமையிறது. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லையும் ராமாயணத்தில் பார்த்தோமானால் ராமர் தாட்டக்கே கொண்டார், ராமர் காட்டுக்கு போனார், ராமர் வந்து இப்படி பண்ணினார் அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக நம்ம படித்தோமானால் ராமாயணத்தினுடைய அந்த ஆழம் நமக்கு புரியவே புரியாது. அது எல்லாருக்குமே ஒவ்வொரு லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரும்பொழுது அதை நம்ம உணர்ந்தாதான் நமக்கு அந்த கஷ்டம் வரும்போது, நமக்கு அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கட்டம் வரும்போது நமக்கு பக்கபலமாக இதிகாசங்கள் புராணங்கள்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு நமக்கு அதர்மம் பண்ணணுங்கும் போது இதிகாசத்தையும் புராணத்தையும் வச்சுட்டு ராமரே சீதையை வந்து நெருப்புல குதிக்க சொன்னார், நீயும் குதிடி நெருப்புல அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி குத்தரக்கமாக இத்திகாசங்களை புராணங்களை கோட் பண்றது வந்து அவங்களுடைய கேரக்டரை தான் காட்டுறதே தவிர, அந்த மாதிரி தவறான விஷயங்களுக்காக கோட் பண்றவங்களும் இருக்காங்கிறது உண்மைதான். நீ பத்தினியா இருந்தா சொல்லு. இந்த ஒரு காலத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்ப இருந்தது வீடுகள்ல. நீ என்ன பத்தினியான்னு, நீ பத்தினியா இருந்தா முடியாது மழையை நிக்க சொல்லேன் பாப்போம், நிக்குத நீ என்ன பத்தினிய அப்படின்னா டைலாக் எல்லாம் உண்டு. இந்த டைலாக் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், அக்கம் பக்கத்திலேயே கேட்டிருக்கேன். ஈவன் மூவிஸ்ல இருந்திருக்கு, டிராமாஸ்ல இருந்திருக்கு, சொசைட்டிலேயே பேச்சுக்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்து. நீங்க யோசிச்சு போனங்க, ஆளாளுக்கு நான் பத்தி விடத்தான் சொல்லி நான் மழையை நிறுத்துறேன், நீங்க வந்து மழையை வரவழைக்கிறீங்க, நான் வெயில நிறுத்துறேன், நீங்க வெயில வரவழைக்கிறீங்கன்னு ஆளாளுக்கு பண்ணிட்டு இருந்தா என்ன ஆறுது, சிருஷ்டி எப்படி இருக்கும்? அவங்க அது ஏதோ ஒரு இதுக்காக சொல்றாங்க. அவளுக்கு அந்த நீ வந்து உன் கணவனுக்கு சேவை செய்யதே உன் நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கோ அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க.
மலை அவ வந்து தன்னுடைய குஷ்டரோகியான கணவனையும் தூக்கிட்டு வேஷி வீட்டுக்கு போனா, அதனால நீயும் கூட்டின்னு போனாள். எல்லாரும் அப்படிலாம் பண்ண முடியாது, ஏறி மிதிச்சு நாலு சாத்து சாத்துறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, அதுக்காக தவறுன்னு சொல்ல முடியாது. We have to, அந்த நேரத்துல எது தர்மம், அவளுக்கு அது தர்மமா பட்டது அவ பண்ணினா. எனக்கு என்னை நம்பி நீ வந்து, நான் உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், நீ எனக்கு லாயலா இருன்னு சொல்றது எனக்கு தர்மமா படுறது. வேல்யூஸ் ஆர் நாட் அப்சல்யூட், யூ ஹாவ் டு இன்டர்பிரட். அண்ட் ஆல்சோ அதுவும் ரெண்டுமே சரியாக படுறது நமக்கு. அதுல விபீஷணன் வந்து ராவணனை விட்டுட்டு போனது கரெக்டா, இல்ல கும்பகர்ணன் ராவணன் கூடவே இருந்து ராவணனுக்காக இருந்த இந்த ரெண்டு பிரதர்ஸ்ல யாரு நல்ல பிரதர்ஸ், இது மாதிரி எல்லாம் சில சமயம் ஒரு பட்டிமன்றங்கள்லாம் வச்சாலும் கூட ஒவ்வொருத்தர் தன்னுடைய தர்மம், அவன் வந்து பர்சனல் தர்மம் பார்த்தான் கும்பகர்ணன், இவன் வந்து பிகர் தர்மம் பார்த்தான் விபீஷணன். இதுதான் வந்து விஷயம் தர்மத்துல. தர்மத்தின்படி வாழறதுங்கிறது அத்தனை சுலபம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எல்லா நேரத்திலுமே ஒரு தர்ம சங்கட்டம் இருக்கத்தான் செய்யும் நமக்கு. நம்ம ஒரு தர்மத்தின் பாதையில போகும்போது நாலு பேர் எடுத்து சொல்லுவாங்க, இதுக்காக நீ இது பண்ணினா தப்பு இல்லை, அப்படி பண்ணினால் அது தப்பு இல்லை. சில சமயம் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம தர்மத்தை விட்டு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் மொத்தமாக நம்ம பார்த்தோமானால் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா வச்சிருந்திருப்பாங்க. நீங்க என்ன கதையை வேணா எடுத்துக்கோங்க, யூ மேக் அ ப்ராமிஸ் யூ சே ஐ வில் டூ திஸ், யூ ஹாவ் டு டூ திஸ், இல்லைன்னா யோசிச்சு சத்தியம் பண்ணும், ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ட்ரை பண்றேன்னு சொல்றது கூட முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான், முடியாதுன்னா கிளியரா சொல்லணும். அட்லீஸ்ட் என்னை நம்பாத, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன், அதனால 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. எல்லாம் நம்ம சொல்றோம்ல, ஏன் அவ்வளவு சொல்றோம், ரெண்டு காரணத்துக்காக. ஒண்ணு, நான் கொடுத்த வாக்கை என்னால நிறைவேற்ற முடியாமல் போயிடுவோம்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கு நம்ம ஹோப்ஸை கொடுத்துட்டு அவங்களோட ஹோப்ஸை நம்ம உடச்சிட கூடாது. அட்லீஸ்ட் அவங்க வேற சோர்ஸ் பார்ப்பாங்களே, அவங்களுக்கு ஹிம்சை பண்ண மாதிரி இருக்கக்கூடாதே. இத்தனை விஷயம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம எவ்வளோ யோசிக்கிறோங்கிறது அப்புறமா உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியுது. ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது எவ்வளோ யோசிக்கிறோங்கிறது. இந்த ஹரிஷ்சந்திரன் கதை ஒரு சத்தியத்தை பத்தி சொல்லணும்னா ஹரிஷ்சந்திரன் கதையை தான் நம்ம எல்லாருமே காலகாலமாக ஹரிஷ்சந்திரன் கதையை தான் சொல்றோம். காரணம் என்னன்னா, அவனுடைய அந்த லைஃப் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இஸ் லைஃப், இட் வாஸ் நாட் இஸ் ஹோல் லைஃப். ஏன்னா ஹரிஷ்சந்திரன் அதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அப்புறமா குழந்தைய தரேன் அப்புறமா குழந்தைய தரேன்னு சொல்லி அலகழிச்சவர் தான். அது வந்து உண்மை கிடையாது இல்லை, அது பொய்ன்னு தெரிஞ்சுதானே அவர் சொல்றார். ஹி வாஸ் பையிங் டைம். பட் இங்க அவர் ஏன் சொல்றாருன்னா, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டைம் ஹி டுக் அ விரதா தட் வாட் எவர் அ பர்சன் ஆஸ்க் ஐ வில் கிவ். அங்க வந்ததுதான் இது, அந்த ஒரு விரதம் அவர் எடுத்துட்டு இருக்கார் இல்லையா அந்த யக்ஞம் டைம்ல, அந்த விரதத்துடைய கண்டினியூஷன் தான் ஹரிஷ்சந்திரனுடைய கடை. அண்ட் வாட் ஆல் ஹி கோஸ் த்ரூ இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் வேர்ட் அப்படிங்கிறத. இது கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டாருங்கிறனால நம்ம ஹரிஷ்சந்திரன் கதையை மட்டுமே வந்து சத்தியத்துக்காக சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா அதுக்காக மற்றவர்கள்லாம் சத்தியத்தின்படி வாழலைங்கிறதுக்காக இல்லை. திரும்ப திரும்ப ட்ரூத்தை பத்தி ஒரு கதை சொல்லணும்னா எல்லாருக்குமே ஹரிஷ்சந்திரன் கதை தான் வருது, ஏன்னா அது 1 மணி நேரம் பேசணும். அதனால தான் மற்ற இடத்துலலாம் அவ்வளோ பேர், திலீபனுடைய கதை, திலீப மகாராஜாவுடைய கதை இருக்கு. திலீப மகாராஜா வசிஷ்டருடைய பசுவை சுரபியை வந்து நந்தினியை வந்து அழிச்சின்னு போறார் இல்லையா, இப்போ அதை காப்பாத்துவேன்னு அதுக்கு வாக்கு கொடுத்துருக்கார் வசிஷ்டர் கிட்ட. அப்போ அந்த சிங்கம் வந்து எனக்கு அந்த பசுவை கொடுங்கும் போது நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதை காப்பாத்துறேன்னு, அதனால நீ என்ன சாப்பிடு அப்படிங்கிற. ஸோ ஹி வென்ட் டு தட் எக்ஸ்டென்ட், ஹி வாஸ் வில்லிங் டு டை டு ப்ரொடெக்ட் த கவ் பிகாஸ் ஹி மேட் கேவ் இஸ் வேர்ட். நான் என் வார்த்தை கொடுத்துருக்கேன், ரட்சிப்பேன்னு நான் சொல்லிட்டேன், நான் உன்னை காப்பாத்துவேன் என்ன ஆனாலும். ஸோ அந்த
கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுங்கிறதுக்கு திலீப மகாராஜாவுடைய கதையை கூட சொல்லலாம். எல்லா ராஜாக்களும் கொடுத்த வாக்கு அஜன் வந்து வந்து நிக்கிறார். அந்த அந்த சிஷ்யரோட பேர் மறந்துட்டேன். இப்ப கஜானா காலி ஆயிடுத்துன்னு நேரம் குபேரன் குபேரனை குபேரன் கிட்டதான் இவ்வளவு செல்வம் இருக்கும். நான் போய் காலையில போய் குபேரனை படையெடுத்து போய் குபேரனோட கஜானால இருந்து இப்ப எடுத்துன்னு வர போறேன் குபேரன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற குபேரன் பயந்து போய் அவரே அஜய் மகாராஜாவுடைய ட்ரெஷரிய ரொப்பி வச்சிருந்தார். அவரும் வந்து என்ன வாக்கு கொடுத்திருந்தார், என்கிட்ட வந்து இந்த நேரத்துல யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த கேரக்டர் பேர் மறந்து போச்சு. தன்னுடைய குருவுக்கு பணம் தரேன்னு அவர் தட்சிண தரேன்னு அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு வேற இன்னொரு கதை இருக்கு. குரு கிட்ட தட்சிணை கொடுத்துட்டு தான் வெளியில வரணும் குருகுலத்தை விட்டு. அப்ப எல்லாரும் தட்சிணை கொடுக்கும்போது நான் எவ்வளவு தட்சிணை கொடுக்கணும் நான் எவ்வளவு தட்சிணை கொடுக்கணும் இவன் நெய் நெய்னு கேட்கும்போது எனக்கு வேண்டாம்ப்பா நீ போயிட்டு வாங்குறாரு குரு. திரும்ப 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 கேட்டோடனே ஒரு பெரிய அமௌண்ட்டா சொல்லிடுறாரு எரிச்சலை. அந்த பெரிய அமௌண்ட்டை வாங்குறதுக்காக இவன் இந்த மகாராஜா கிட்ட வருவான். அந்த நேரத்துல இவரோட இவர் அப்பதான் எல்லா இதையும் தானம் பண்ணியிருப்பார். இவன் இவன் கேட்ட அளவுக்கு பணம் அவன் கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் குபேரன் கிட்ட தான் இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்மளோட ராஜாக்கள் எல்லாருமே கொடுத்த வாக்க நிறைவேற்றணுங்கிறதுல இவன் பக்தர்களுடைய கதைகள் எல்லாருக்குமே வாக்கு சொன்னா பண்ணணும் இல்லைன்னா வாய முடின்று அப்படின்னா வீட்டுல ரகலை வருது இல்ல. நம்ம கொடுத்த வாக்குன்படி நம்ம நடந்துக்கலன்னா இப்ப நமக்கு யாராவது நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அது பண்ணலைன்னா சாதாரண விஷயம்தான். இப்படி ஒண்ணும் நம்ம ஒண்ணும் குழந்தைய வித்தோ இல்ல ராஜ்யத்தை வித்தோ வீட்டை வித்தோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்மசானத்துல வந்து சாப்பாடு இல்லாமலோ எல்லாம் கஷ்டப்படல. கொடுத்த வாக்குக்கு ஒருத்தர் தான் கொடுத்த வாக்கப்படி நம்ம கிட்ட நடக்கலைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லையா, எவ்வளோ வேதனையா இருக்கு, எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. அதுல நம்ம நம்பினேனே ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளோல நான் பட்டு இருக்கேன். இவனை வந்து சிறைச்சாலையில அடைச்சு போட்டு ஏன்னா அடிமை இல்லையா வேலைக்கு வாங்கிட்டான் இல்லையா. சோ வந்து தூங்குறான். அன்று முதல் 4 நாள் வரையில் சிறைக்குள் ஹரிஷ்சந்திரன் அடைப்பட்டு கிடந்து அன்னமும் தண்ணீரும் இன்றி தவித்தான். ஐயோ நான் இந்த சண்டாளனுடைய சிறைச்சாலையில் படும் பாட்டை என் பத்தினி சந்திரமதி அறிய மாட்டாளே. அவளையும் புத்திரனையும் ஒரு கிழ வேதியருக்கு விற்றுவிட்ட பிறகு அவர்களை விடுவித்து மீட்பதற்கு தன் நாயகன் வருவான் என்று ஏங்கி கிடைப்பாளே. என் குழந்தை என்னை நினைத்து அழுவானே. அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் அருகில் இருப்பது போல் போலி பாவனை செய்து என்னை பரிவோடு கூப்பிடுவாளே. என் மனைவி குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக அப்பா இங்க வாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்ல. நம்ம வீட்லயே சில சமயம் குழந்தைகிட்ட அந்த மாதிரிலாம் சமாதானம் படுத்துருவோம்ல. அந்த மாதிரி சமாதானப்படுத்துவாளே, போலியாக சமாதானப்படுத்துவாளே, கூப்பிடுவாளே. சாம்ராஜ்யமும் என்னை விட்டு போயிற்று, நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போயினர். ஆனால் எது போனால் என்ன, என் மனைவியும் மகனுமாவது என்னுடன் இருக்கலாகாதா? அவர்களையும் விற்றுவிட்டோமே, நானும் இந்த சண்டாளனுக்கு நிரந்தர அடிமையாகி விட்டேனே என்று எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தான். 5ஆம் நாளன்று அந்த சண்டாளன் சிறைக்கு வந்தான். அவன் ஹரிச்சந்திரனின் கை கால்களில் கூட்டியிருந்த விலங்குகளை அவிழ்த்தான். பிறகு பயங்கர கோபத்தோடு அதட்டி தலையிலும் அழுத்தி குட்டி, அடே இனிமேல் நின் மயானத்தில் பிணத்துணியை அவிழ்த்து வரும் வேலையை துப்போ. காவிரிக்கு தென்புறத்தில் ஒரு பெரிய சுடுகாடு இருக்கிறது, அதை நீ ஒழுங்காக காவல் புரிந்து பார்ப்பவர் பயந்து ஓடும்படி இந்த பெருந்தடியை கையில் தூக்கி கொண்டு திரி. இரவும் பகலும் ஓயாமல் இதோ வீரபாகுவன் கைத்தடி இருக்கிறது என்று அனைவருக்கும் கேட்கும்படி பெரும் கூச்சலிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இனி இங்கு நிற்காது, ஓடு ஓடு என்று அதட்டி துரத்தினான். ஹரிச்சந்திர மன்னன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக சென்று எப்படிதான் ஓட்டமும் நடையுமா போனானோ, தண்ணி இல்ல ஆகாரம் இல்லை, யோசிச்சு பாருங்க. அந்த சுடலையே அடைந்தான். அது பயங்கரமான சுடுகாடு. அங்கு எரிந்த பிணங்கள் மட்டுமல்ல,
சிரிப்பது போல் பல்லை இழிக்கும் எரியா பிணங்களும் ஏராளமாக குவிந்திருந்தன. புகையும் புலால் நாற்றமும் சகிக்க முடியாதபடி எங்கும் வீசியது. சடசடவென பிணங்கள் எரியும் ஓசையும் நாய் நரிகளின் ஊளைகளும் வட்டமிடும் கழுகுகளின் ஓசையும் மெய்சிலிக்கச் செய்தன. சுடுகாடு எங்கும் பலவிதமான ஒப்பாரிகளும் மழிகை கூறல்களும் கேட்டன. அண்ணாவே, மாமாவே, பெண்ணே, மகனே, கண்ணே, இனி உன்னை எங்கே பார்ப்பேன், எப்படி காப்பேன், போய்விட்டாயே, இப்படி மோசம் செய்வாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லையே என்று இப்படி பலவகையான புலம்பல் ஓலைகள் கேட்டுக்கொண்டே இருந்தன. நான்கு திசைகளிலிருந்தும் தீன குரல்கள் திரிந்தன. எரிகின்ற பிணங்களின் இறைச்சிகளிலிருந்து சடசடவென்று ஒளிகளும் சுர் சுர் என்ற ஓசையும் பிணக்கொழுப்புகளின் சுய் என்ற ஓசையும் காதுகளை குடைந்தன. இப்போ ஒரு பிணத்தை எரிக்கும் போது பக்கத்துல நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாக்குறேன். இத்தகைய சுடுகாட்டை பார்த்ததும் ஹரிச்சந்திரனின் மனம் அதிர்ந்து தன் நிலையை குறித்து வருந்தின. தனது மனைவியையும் மகனையும் எண்ணி துக்கித்தான். பிறகு சண்டாளன் இட்ட ஏவல் பணியை மேற்கொள்ள முனைந்தான். தன் உடம்பில் உள்ள அழுக்காடையை கண்டு தொழிலுக்கேற்ற ஆடை அமைந்ததே என்று மனம் நொந்து சிரித்தான். அவன் வேலை மேற்கொண்ட பிறகு சுடுகாட்டுக்கு எத்தனை பிணங்கள் வந்தனவோ என்று ஓடிப்போய் சுடுகாட்டு எல்லைகள் பூராவையும் சுற்றி பார்த்தான். எத்தனை பிணங்கள் என்று கணக்கிட்டும் அவற்றிற்கு வசூலிக்க வேண்டிய பணம் இவ்வளவு என்றும் தன் எஜமானனுக்கும் தனக்கும் சேர வேண்டிய தொகைகள் இவ்வளவு என்றும் கணக்கிட்டான். பரிசோதிக்க வேண்டிய பிணங்களை எல்லாம் தன் கைகளாலேயே தடவி ஆராய்ந்தும் கைத்தடியால் தட்டி பார்த்தும் மயான காவல் வேலை செய்தான். இவ்விதமாக வெறும் கந்தை துணியை இடுப்பில் கட்டிக்கொண்டு அழுக்கடைந்த உடலிலே பிணங்களின் மாம்ச நாற்றம் வீச சண்டாள தோற்றத்தோடு சுடுகாட்டிலே திரிந்து பிணங்களுக்கு போடப்படும் வாய்க்கரிசியை தனக்கும் ஆகாரமாக கொண்டு இரவும் பகலும் தூக்கமின்றி துக்கத்தோடு ஓராண்டு காலம் மயானத்தையே வாசஸ்தலமாக கொண்டு காவல் புரிந்து வந்தார். இந்த கதையில அவன் வந்து தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுறதுக்கு தான் இது பண்ணினான், கரெக்டா? ஐயோ, இதுக்காக நாம் போயிட்டு வாக்கு கொடுத்துட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே நான் நினைக்கல. ஆனாலும் மனைவியை பிரிந்தோமே, குழந்தையை பிரிந்தோமேங்கிற துக்கம் இருக்கு. இத்தனை துக்கத்துக்கும் நடுவுல நம்ம பாட்டுக்கு கொடுத்த வாக்கை வந்து வாபஸ் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கவே இல்லை. பட் மற்ற துக்கங்கள்லாம் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கோ த்ரூ தட் இல்லையா? ராமரே ராமாயணத்துல காமிச்சு கொடுக்குறாரு. மனைவியை பிரிக்கும் போது மரத்தை கேட்கிறார், குருவியை கேட்கிறார், காக்காவை கேட்கிறார், எல்லாத்துக்கிட்டையும் சீத்தையை பார்த்தியா, என் சீத்தையை பார்த்தியான்னு கேட்கிறாரு. ஸோ துக்கம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பிரிவுங்கிற துக்கம் அவருக்கு இருக்கு. அனாவசியமா வாக்கு கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்படுறோமேன்னு அவர் இன்னைக்குமே அந்த துக்கம் அவர்கிட்ட இருக்கல. சாதாரணமாக இருக்கிறவன் இந்த பிண இந்த ஸ்மசானத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்ம விஜுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாம்சம் எரியிற ஸ்மெல்லு, அந்த அவர் சொல்ற மாதிரி அந்த ஃபேட் எல்லாம் எரியும் போது ஒரு சுய் சப்தம், எவ்வளோ எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்றாங்கல்ல, சுர் சுர் ஓசை, சொய்யன்னு அந்த ஃபேட் எரியும் போது, சடச்சடான்னு அந்த விறகெல்லாம் எரியும் போது, இதில் வேற அந்த சொல்லுவாங்கல்ல, அது எரிக்கும் போது பிணம் வந்து எழுந்து உட்காரும், அந்த அது வந்து அந்த ஸ்டிஃபான பாடி வந்து கொஞ்சம் இழகும் போது ஒரு பெண்டு கொடுக்கும்ல ஹீட் வரும் பொழுது. ஸோ அதை கட்டையால் அடித்து அது மறுபடியும் படுக்க வச்சு கையில எப்பவுமே தடியோட சுத்தின்னு இருக்கணும். வாய்க்கரிசியே அவனுக்கு உணவுன்னா யோசிச்சு பாருங்களேன். வாய்க்கரிசிங்கிறது அவன் வாயில போடுறது, பணத்துடைய வாயில. இது யாரோ ரொம்ப சின்ன வயசுல இந்த
யாருடைய டாக்குக்கு போனேன் ஞாபகம் இல்லை, தமிழில் பேசின்னு இருந்தாங்க. இது அது என்ன கான்டெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் ரொம்ப நின்னது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எழுந்து உட்கார்ந்து குளிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கே பயமாக இருக்கும் பாரு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்தோம்னா பிணம் மாதிரி தான் இருக்கும். ஒரு சத்திரத்திலேயோ ஒரு கல்யாண வீடுலேயோ மங்களகரமான இடம் தான், பட் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா எல்லாரும் சுற்றி தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்போஸ் எல்லாரும் ஹோட்டலில் ரூம் போட்டுடுறாங்க, தனித்தனியாக ரூம் போட்டுருங்க, அது வேறு விஷயம். முந்திலாம் கல்யாண வீடுனா எல்லாரும் அந்த சத்திரத்தில் அந்த ஹாலில் தான் படுத்துருந்தாங்க. காலங்காத்தால முகூர்த்தம்னா அடி போய் எந்திரி எந்திரி இந்த 4 மணிக்கே வந்து எழுப்பி விட்டுருவாங்க, ஏன்னா ஹாலை ரெடி பண்ணவங்களுக்கு தான். எவ்ரிபடி வில் பி ஸ்லீப்பிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு டூர் போகிற இடத்துல முந்திலாம் டூர் போனோம்னா ஒரு சத்திரம் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அந்த சத்திரத்தில் தான் எல்லாரும் படுத்துருப்பாங்க, ஒரு ஹாலில் தான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம முழிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு பயமாக இருக்கும் வேற. இவ இத்தனைக்கும் அவன் எல்லாம் உசுரோடு தான் இருக்கான், தூங்கிட்டு தான் இருக்கான், ஆனா அது பார்த்தா நமக்கு பணத்தை போல இருக்கும் பாரு. நீங்க உண்மையாலே ஒரு பணத்தை வந்து தொட்டு அதை செக் பண்ணி, ஏன்னா பணத்துக்கு மேலே என்ன இருக்கோ அது வந்து அந்த வெட்டியானுக்கு சொந்தம். அதெல்லாம் தழுவி பார்த்து என்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாம் பார்த்து எடுத்து, அதுல என்ன வியாதியோட வந்தது கொலை பண்ணி வந்தது என்னென்னமோ இருக்குமே. ஹரிச்சந்திரனின் நிலை இப்படி இருக்கும்போது கிழவேதிரியின் பின்னால் சென்று அவனது பத்தினி சந்திரமதியும் புத்திரன் லோகிதாசனும் அவ்வேதியர் ஏவும் வேலைகளையெல்லாம் செய்து துயரத்தோடு காலம் கழித்து வந்தார்கள். ஒரு நாள் லோகிதாசன் கிழவேதியருக்கு தர்பை புல்லும் சமித்தும் கிடைக்கும் ஓரிடத்தை தேடி சென்றான். காட்டு பிராந்தியத்தில் ஒரு இடத்தில் தர்பை புல் நிறைய காணப்பட்டது. உடனே சிறுவர்கள் சாஸ்திர விதிப்படி அந்த புல்லை அறுத்து ஒரு கட்டாக கட்டினார்கள். பிறகு சமித்துகளை சேகரித்தார்கள். சாதாரண அருகம் புல் வந்து நதியோரத்துல நிறைய இருக்கும், குளம் இல்லைன்னா நதி இருக்கு இல்லையா, அங்கே நிறைய இருக்கும் தர்ப்புல். தர்ப்புல் அங்கே நிறைய இருக்கும். தர்ப்புல்லை வந்து அமாவாசை அன்னைக்கு தான் கட் பண்ணணும். அன்னைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க, டெய்லி அப்பப்போ சௌரியத்துக்கு எடுக்க முடியாது, அமாவாசைங்கிறது தான் எடுப்பாங்க. பிறகு பிறகு பாரமான 2 சுமைகளையும் தூக்க முடியாமல் தூக்கி தலையில் சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வரும்போது வழியில் கால் நடை களைப்பினால் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. உடனே சிறுவர்கள் ஒரு தடாகத்தை கண்டதும் தடாகக்கரையில் ஒரு புற்றுமேட்டில் தலை சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு தடாகத்தில் இறங்கி தண்ணீரை அருந்தினார்கள். பிறகு லோகிதாசன் தன் சுமையை எடுப்பதற்காக புற்றுமேட்டு அருகே சென்றான். அப்பொழுது விஸ்வாமித்திரரின் ஏவலினால் புற்றில் இருந்த கருநாகம் ஒன்று சீறி பாய்ந்து வந்து லோகிதாசனை தீண்டியது. அதன் விஷம் தலைக்கேறியதால் லோகிதாசன் பூமியில் விழுந்து உயிர் நீத்தான். அதை கண்டதும் மற்ற அந்தன சிறுவர்கள் எல்லோரும் பயந்து நகரத்திற்கு ஓடிச் சென்று லோகிதாசனின் தாயாரிடத்தில் நடந்தவற்றை கூறினார்கள். தன் பிள்ளை மடிந்தான் என்ற இடியோசியை தன் காதுகளில் கேட்பதற்கு முன்பே சந்திரமதி வெட்டுண்ட வாழை மரம் போல் பூமியில் தடால் என விழுந்து மூர்ச்சித்து கிடந்தாள். அதை அறிந்த அவளது எஜமானரான கிழவேதியர் ஆத்திரப்பட்டு, இது என்ன நாடகமடி என்று கூச்சலிட்டு சந்திரமதியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிவித்தான். சந்திரமதி மயக்கம் தெளிந்ததும் அழத் தொடங்கினாள். அப்போது அந்த கிழவேதியர் கோபத்தோடு சீறி, என்ன வேஷமடி போடுகிறாய், அடி சண்டி, அந்தி பொழுதில் அழுகிறாயே, அறிவில்லையா உனக்கு, தலைவிரி கோலமாய் புலம்புகிறாயே, உனக்கு மானம் இல்லையா, சீச்சி வாயமுடு, என்னிடம் உன் மகனுக்கு விலையாகும் கிராயப்பணத்தை வாங்கிக் கொண்டு பிறகு ஏனடி அழுகிறாய், உன் பையனால் உனக்கு என்ன நஷ்டம், விலைக்கு வாங்கிய அவன் செத்தால் எனக்கெல்லவோ நஷ்டம், நான் அல்லவோ அழ வேண்டும், அடி துஷ்டையே, யார் குடியை கெடுக்க இது போல் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாய், என் பணத்துக்கு என்ன வழி, எனக்கு நீயும் சரியான வேலை செய்யவில்லை, உன் பையனோ உன்னிலும் துஷ்டன்,
இருவரும் சண்டிமாடுகள் போலவே எனக்கு அடிமை வேலை செய்ய இங்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று ஏசி தூற்றினார். அவர் இழுத்துரைப்பதை பற்றி ஒன்றும் எண்ணாமல் புற்றுக்கு அருகே செத்து கிடக்கும் தன் பிள்ளையை போய் பார்க்க அனுமதி கேட்டால் வேதியர் என்ன செய்வாரோ என்ன சொல்வாரோ என்று நடுங்கி வாய் குழறிக்கொண்டே, சுவாமி, தர்பை சேகரித்து வரச் சென்ற என் மகன் பாம்பு கடித்து அங்கேயே மடிந்து கிடக்கிறான். அவனை போய் பார்த்து வர துடிக்கிறேன். தயவு செய்து எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டான். கிழ பிராமணரோ, ஆ சண்டியே, துன்மார்கியே, கிரையப்பணம் வாங்கி கொண்ட பிறகு தன் வேலையை செய்வதற்கு இஷ்டமில்லாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்கிறாயே. பணத்தை வாங்கி கொண்டு வேலை செய்யாத துரோகி கடைசியில் நரகத்திற்கு போய் அவஸ்தைப்பட்டு பிறகு கோழியாக பிறப்பார் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பது உனக்கு தெரியாதல்லவா? அப்ப எல்லா கோழியும் இப்படிதான் அச்சுச்சோ, பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யலன்னா கோழியா பறப்பாங்களாம். சுகுணா சிக்கன், சுகுணா பிராய்லர் அப்படின்லாம் அங்கங்க போட்டிருப்பாங்களே ஊர், பிராண்டட் கோழியா ஆயிடுவாங்க எல்லாரும். அப்புறம் அதற்கு சந்திரமதி, சுவாமி கோபிக்க வேண்டாம். மைந்தன் அங்கே மாண்டு கிடக்கும் போது அவனை போய் பாராமல் இங்கே எப்படி வேலை செய்வேன்? போய் வா என்று சொல்லுங்கள். நான் ஒரு கணத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்று கூறி வேதிரி என் கால்களில் விழுந்து கெஞ்சி அழுதாள். வேதியரோ மிகவும் கோபம் கொண்டு, உன் பிள்ளை செத்தான் என்றால் என் மனம் இழகிவிடுமா? அவன் எனக்கு கடன்காரன் அல்லவா? அந்த துஷ்ட பயலை நினைவுபடுத்தாதே. அவன் பிணத்தை பார்ப்பதற்காக போய் வருகிறேன் என்று நீ இன்னொரு தடவை சொன்னால் உன்னை சாட்டையால் அடிப்பேன். வழக்கம் போல் நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் இதுவரை செய்யாமல் விட்டிருக்கிற வேலைகளையும் இன்றைக்கே செய்து விட வேண்டும். இங்கே வீணாக அழுது கொண்டு இருக்காதே. சண்டித்தனம் பண்ணாமல் போய் வேலையை பார் என்றான். சந்திரமதி பயந்து நடுங்கி வேறு வழியின்றி அழுது கொண்டே, என்ன கொடுமை அல்ல பாவம், வேலைகளை எல்லாம் அதிவிரைவில் செய்து முடித்து இரவில் கிழவர் படுத்த பிறகு அவர் காலுக்கு எண்ணெய் தேய்த்து காலை பிடித்து கொண்டிருந்தாள். அப்படியே நள்ளிரவாயிற்று. சில வீட்டில் மருமகளையும் இப்படிதான் மாமியார்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அச்சமயத்திலும் அவள் வேலை செய்ததோடு அதற்கும் மேலும் புத்திரசோகம் தாங்காமல் மயங்குவதை, தலை சுற்றி மூர்ச்சிக்கும் நிலையை அடையப் போவதையும் கண்டு கிழவேதியர் சிறிது மனம் இறங்கியவராய், அடி நீலி, நீ சீக்கிரமாக போய் உன் பிள்ளையின் பிணத்தை எடுத்து தீயில் போட்டு கொளுத்தி செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு பொழுது விடுவதற்குள் இங்கே திரும்பி வந்து உன் வேலையை பார். உன்னை தவிர வேலையை செய்ய இங்கு வேறு யாரும் இல்லை. போய்விட்டு சீக்கிரமாக வந்துவிடு என்று அனுமதி அளித்தார். அந்த வார்த்தையை கேட்டதுமே சந்திரமதி துள்ளி எழுந்து கட்டிய துணியோடு கதறி அழுது கொண்டே வேடன் வலையிலிருந்து மான் தப்பி ஓடுவதைப் போல காட்டை நோக்கி ஓடினாள். பாம்பு புற்றுகள் எங்கும் ஓடி ஓடி பார்த்து, பாவம் எங்கேன்னு வேற தெரியாது, அப்பா மகனே, என் கண்ணே என்று கூறியவாறு தேடினாள். இறுதியில் கர்ப்பை சுமை மீது விழுந்து கிடக்கும் லோகிதாசனை கண்டதும் சந்திரமதி தன் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு, மகனே, பாம்பு கடித்த போது அம்மாவென்று என்னை கூப்பிட்டாயோ, அப்பா என்று அழைத்தாயோ? என் செல்வமே, நாங்கள் இருவரும் உயிரோடு இருந்தும் ஒருவரும் உனக்கு மரண காலத்தில் வந்து உதவாமல் போனோமே என்று பலவாறாக புலம்பி மகனின் பிணத்தின் மீது விழுந்து மூர்ச்சித்து பிணத்தோடு பிணமாய் கிடந்தாள். பாவம். பிறகு மயக்கம் தெளிந்து மகனை எடுத்து மார்போடு அணைத்து முகத்தோடு முகம் வைத்து அழுதாள். பிறகு அவனை தரையில் அழகுற கிடத்தி, ஐயோ மகனே, நீ ஏன் இன்னும் தூங்குகிறாய்? விழித்துக்கொள். ஐயோ நாயகரே, நீர் எங்கே இருக்கிறீர்? உமக்கு இந்த செய்தி சொல்லக்கூடியவரும் ஒருவரும் இல்லையே. இதோ அசையாமல் படுத்து கிடக்கும் உம் மைந்தனின் முகத்தை வந்து பார்க்க மாட்டீரா? நீர் வந்து பார்த்தால் இவன் ஒருவேளை எழுந்திருப்பான். ஆ மகனே, இதோ உன் அப்பா வந்து கிடக்காரடா, வந்திருக்கிறாரடா, கண்விழித்துப்பார். ஐயோ, உன் அப்பா வரவில்லை என்பது உனக்கு புரிந்து விட்டதோ? அவர் அப்ப இதுல அவர் மனசோடந்து சொல்றாருல்ல, போலியாக வந்து அப்பா வந்துட்டாருன்னு அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருப்பாளே அப்படின்னு அவரு சொல்றாருல, அதே மாதிரி இங்க அந்த சமாதானம் சொல்றா, இதோ உன் அப்பா வந்திருக்கிறாரடா, கண்விழித்து பார்.
அப்புறம் உடனே ஐயோ உன் அப்பா வரவில்லை என்பது உனக்கு புரிந்து விட்டதோ, இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய்னு உனக்கு தெரிஞ்சிட்டோ, இன்னும் ஏன் அசையாமல் தூங்குகிறாய்? நரிகள் கூச்சலிடுகின்றன, பூத பிசாசங்கள் கூச்சல்களும் கிளம்பிவிட்டன, உன்னுடைய நண்பர்கள் ஒருவரும் இல்லை, நீ அனாதையாய் கிடைக்கிறாயே, மற்றவங்களாம் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? எனக்கு இது புரியல. நான் உன்னை பலவாறாக அழைத்தும் பதில் சொல்லாமல் படுத்து கிடக்கிறாயே, நீ என் மகன் அல்லவா? நான் உன் தாய் என்று உனக்கு தெரியவில்லையா? ராஜ்யத்தை இழந்ததும் நாயகரை இழந்ததும் அடிமையாகியும் நான் உன் முகத்தை பார்த்தல்லவா காலத்தை கடத்தி வந்தேன். நீ பிறந்த போது அந்தணர் எல்லாம் உன்னை பூர்ண ஆயுள் உடையவன் என்றும், இந்த பூவுலகத்தை ஆண்டு புத்திரபௌத்திர பரம்பரையோடு சந்தோஷமாய் கொடைவள்ளலாய் தாய் தந்தராகிய எங்களை மகிழ்விப்பாய் என்றெல்லாம் வாழ்த்தி சொன்னார்களே, அவையெல்லாம் பொய்த்து போயினவே. உனது கைகளிலும் கால்களிலும் சக்கர ரேகை, கலச ரேகை, ஸ்ரீவத்ச ரேகை முதலான நல்ல ரேகைகள் யாவும் இருந்தனவே. அவற்றைக் கண்டு நானும் ஆனந்தத்தால் பூரித்தேனே. அந்த நல்ல குறிகளெல்லாம் பயனற்று போயினவா? நீ இங்கே மண் தரையில் மடிந்து கிடக்கிறாயே என் மகனே என்று குமுறி குமுறி அழுதாள். பிறகு தன் கணவரை நினைத்து, மன்னாதி மன்னரே, உம்முடைய அரண்மனையும் ராஜ்யமும் அமைச்சர்களும் நீர் வீற்றிருக்கும் அரியணையும் வெண்கொற்ற குடையும் செல்வ போகங்களும் ரதகஜ வெண்கொற்ற குடையும் செல்வ போகங்களும் துரகபதாதி சேனைகளும் எங்கே போயின? என்னையும் என் பிள்ளையையும் விட்டுவிட்டு நீங்கள் எங்கே சென்றீர்கள்? உமக்கு மனோரம்யமான உம் மைந்தனை பாரும், குங்குமப்பூ குழம்பு படிந்திருக்க வேண்டிய உம் மகனின் மார்பில் இப்போது மண் புழுதி படிந்திருப்பதை பாரும். உமது மடியில் உட்கார்ந்து உம் நெற்றியில் உள்ள கஸ்தூரி பொட்டை விளையாடி கலைக்கும் உம் அன்பு மகனின் கால்கள் இப்போது மண்மேட்டில் அசைவற்று கிடப்பதை பாரும். அவன் மண்ணில் விளையாடும் காலத்தில் மண் படிந்திருக்கும் இவன் முகத்தைக் கண்டு ஆசையோடு ஓடி வந்து நான் முத்தமிடுவேனே. இப்போது இவன் முகத்திலே ஈக்களும் புழுக்களும் மொய்ப்பதை பாரும். ஐயோ தெய்வமே, நான் முன் பிறவியில் என்னென்ன பாவங்களை செய்தேனோ, அவற்றின் துயரக்கடலிலிருந்து இன்னும் கரையேறாமல் இருக்கிறேனே. ஐயோ மகனே, அழகுள்ள அருமை பாலகனே என்றெல்லாம் சந்திரமதி கூவி கதறிக்கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த நகர சோதனை காவலர்கள் அவள் இடும் கூச்சலை கேட்டு திகைத்து அருகில் விரைந்து வந்து, நீ யார்? இந்த குழந்தை ஏது? இது எப்படி செத்தது? உன் கணவன் எங்கே இருக்கிறான்? பெண்ணினமான நீ இந்த காட்டில் பயமில்லாமல் இருப்பதோடு தனியாக ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு சந்திரமதி பதில் எதுவும் சொல்லாமல் துக்க மயக்கத்தில் இருந்தாள். அவள் மௌனம் சாதிப்பதை கண்டதும் நகர சோதனை காவலர்களுக்கு அவளை பற்றி சந்தேகமும் பயமும் உண்டாயிற்று. ஒருவரை ஒருவர் பார்த்து, இவள் நல்ல பெண்ணாக தோன்றவில்லை, நாம் எது கேட்டாலும் பதிலும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறாள், இந்த குழந்தையை இவள்தான் கொன்றிருப்பாள், இவளை நாம் விடக்கூடாது, பழிக்கு பழியாய் இவளை கொன்று விட வேண்டும், இவள் நல்லதொரு குலமங்கையாக இருந்தால் நடுராத்திரியில் வீட்டையும் நகரத்தையும் விட்டு தனியாக வெளியேறி காட்டுப்புறத்திற்கு வந்திருப்பாளா? இவள் நரமாம்சம் சாப்பிடுவதற்காகத்தான் யாருடைய குழந்தையையோ கொன்றுவிட்டு இப்போது நம்மை கண்டதும் அழுது பாசாங்கு செய்கிறாள். இவள் அழுகையையும் புலம்பலையும் நாம் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது என்று கூறிவிட்டு சந்திரமதியின் கூந்தலை சிலர் பிடித்து இழுத்தனர். சிலர் அவரது இரண்டு கைகளையும் இரு புறங்களிலும் இறுக்கப் பிடித்துக் கொண்டனர். சிலர் அவள் ஆகாயத்தில் பறந்தாலும் பறந்து போய்விடுவாள் என்று நினைத்து அவளது தலைக்கு மேல் ஆயுதங்களை தூக்கி பிடித்து கொண்டு ஆயுத விதானம் அமைத்தனர். இவ்விதமாக நகர காவலர் அவளை பத்திரப்படுத்தி சண்டாளனான வீரபாகுவிடம் இழுத்துச் சென்று, சண்டாளனே, இவள் நகர் எல்லைக்கு வெளியே ஒரு பையனை கொன்றுவிட்டு கொல்லாதவளைப் போல் பாசாங்கு செய்து கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தாள். நாங்கள் கண்டுபிடித்து இழுத்து வந்தோம், இவளை நீ இழுத்து கொண்டு சுடுகாட்டுக்கு போய் கொலை செய்துவிடு என்று கூறி சந்திரமதியை அவனிடம் ஒப்படைத்தார்கள். அந்த சண்டாளன் வீரபாகுவோ, இவளை எனக்கு நன்றாக தெரியுமே,
இவள் கொலை செய்யும் பாதகி என்பது உலகமறிந்த விஷயம். இதுவரையில் இந்த நரமாமிச பட்சினி யார் கையிலும் அகப்படாமல் அல்லவா தந்திரமாக திரிந்து வந்தாள்? காவலாளிகளே, அநேகருடைய பிள்ளைகளை கொன்று நரமாம்சம் ருசிக்கும் இவளை நீங்கள் பிடித்ததினால் உங்களுக்கு புண்ணியமும் புகழும் உண்டாகும். பிராமண ஹத்தி செய்தவனையும் ஸ்திரீ ஹத்தி செய்தவனையும் பொன் திருடியையும் வழியில் வஞ்சித்து புதைப்பவனையும் கல் குடித்து சோரம் விளைவிப்பவனையும் குரு பத்னியை களவாடி மகிழ்கிறவனையும் பொதுமக்களுக்கு தீமையான செயல்கள் புரிகிறவனையும் கொன்று ஒழித்தால் பெரும் புண்ணியம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொன்ன பாவிகள் கொல்லக்கூடாத அந்தனராயினும் மங்கையர் ஆயினும் அவர்களை கொல்வதால் யாதொரு பாவமும் இல்லை. ஆகையால் இந்த கொடிய பெண்ணை நானே கொன்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சந்திரமதியை ஒரு கனத்த கயிற்றினால் கட்டி அவளது தலை கூந்தலை கெட்டியாக பிடித்து கொண்டு கனமான மணிக்கயிற்றை கொண்டு அவளை தன் கை வலிக்கும் வரி அடி அடி என்று அடித்தான். பிறகு அவன் சந்திரமதியை தள்ளிக்கொண்டு போய் ஹரிச்சந்திரனை நோக்கி, அடே அடிமையே, இந்த துஷ்ட பெண்ணை சிறிதும் யோசிக்காமல் நீ கொலை செய்ய வேண்டும். இவனை இங்கிருந்து கொலைக்களத்திற்கு இழுத்து கொண்டு போ என்று கட்டளையிட்டான். ஹரிச்சந்திரன் அதை கேட்டதும் திடுக்கிட்டு மெய்சிலித்து பெண்வதை செய்வதற்கு பயந்து நடுநடுங்கி, ஐயோ, இந்த கொலையை மட்டும் என்னால் செய்ய முடியாது, வேறு வேலை எதாக இருந்தாலும் செய்கிறேன் என்றான். அதை சண்டாளன் வீரபாகு பொருட்படுத்தாமல், அடே அடிமையே, ஏன் தயங்குகிறாய்? இவளை எப்படி கொலை செய்வது என்று பயந்தா அல்லது பாபத்திற்கு பயந்தா? பாபம் என்றால் இவள் பல குழந்தைகளை கொன்று தின்ற பாதகி. இவளை கொலை செய்யாமல் விடுவதுதான் பாபமே தவிர இவளை கொன்றொழிப்பது புண்ணியமே ஆகும். உன் கையில் கூர்மையான கத்தி இருக்கிறது, இந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் ஒரே வெட்டில் இவள் கழுத்தை வெட்டி தள்ளு என்றார். அதனால் ஹரிச்சந்திரன் மேலும் நடுங்கி, தலைவரே, எவ்விதமான குற்றம் செய்தாலும் பெண்களை கொலை செய்யக்கூடாதென்று முன்னோர் கூறியிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ பெண்களை கொலை செய்தால் கொலைகாரன் கௌரவம் என்ற நரகத்திற்கு ரௌரவம் என்ற நரகத்தை அடைவான் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதுதான் என்னை இப்போது தடுக்கிறது என்றான். உடனே சண்டாளன் கோபத்தில் குமுறி, அடே முட்டாளே, பல குழந்தைகளை கொன்று தின்று பல பல பெற்றோரும் சாகும் வரை துக்கமடைய செய்த இவளுக்கா அந்த நீதிநெறி இரக்கம்? இல்லை, இவளுக்கல்ல. ஆகையால் இல்லை இல்லை, இவளுக்கு இல்லை. ஆகையால் என் கட்டளைப்படி இவளை கொலை செய்துவிடு என்றான். இப்படியா சோதிப்பார் விஸ்வாமித்திரர்? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்போதும் ஹரிச்சந்திரன் தயங்கி, எஜமானே, நான் பெண்களை கொல்வதில்லை என்ற வைராகியத்தை விரதமாக அனுஷ்டிப்பவன், ஆகையால் இவளை கொலை செய்ய பூசுகிறேன் என்றான். அதை கேட்டதும் சண்டாளன் வீரபாகு ஆத்திரத்தோடு சீறி குதித்து, அடே எத்தனை, என்னிடம் வேலைக்கு பணம் வாங்கி கொண்டு நான் சொல்லும் வேலையை செய்ய மறுக்கிறாயே? எவனாவது தன் எஜமானனிடம் சம்பளம் வாங்கி கொண்டு அவனிடம் வேலையை செய்யாமல் இருந்தால் அவன் நரகக் கூழில் விழுந்து அதிலிருந்து கரையேற மாட்டான் என்று தர்மசாஸ்திரம் கூறவில்லையா என்றான். அதற்கு ஹரிச்சந்திரன், தலைவரே, என் விரதத்தை நான் எடுத்துச் சொன்னேனே தவிர உன் வேலையை செய்ய மறுக்கவில்லை. ஆனால் இந்த பெண்ணை தவிர வேறு யாரை கொலை செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். உமது பகைவன் மாவீரனாயிருந்தாலும் அவனை கொன்று அவனுடையதையெல்லாம் உமது உடைமையாக ஆக்குவேன். அவன் தேவேந்திரனாக இருந்தாலும் அஞ்சேன். அதை கேட்டதும் சண்டாளன் மிகவும் சினந்து கண் சிவந்து, அடிமை மூடனே, நீ என்னிடம் வீரமா பேசுகிறாய்? வெட்கமில்லாதவனே, வேலைக்காரனே, உனக்கு ஏன் இந்த வரட்டு அகம்பாவம்? ஒரு பெண்ணை கொலை செய்ய பயப்படும் உள்ளம் படைத்த நீ கொலை செய்ய கூசாத உள்ளம் படைத்த சண்டாள புலையவனுக்கு ஏன் அடிமையாக ஆனாய்? ஆண்மையற்ற கோழையைப் போல் பணியாற்றும் நீ வீரனைப் போல் என்னிடம் என் வீணாக பேசுகிறாய்? இப்போதே என் கட்டளையை நிறைவேற்று. இதோ
இந்த கொடுவாளை வாங்கிக் கொண்டு இந்த பெண்ணின் தலையை கூசாமல் அறுத்து தள்ளிவிடு என்று தன் கையில் இருந்த கொலைக்கத்தியை பலவந்தமாக ஹரிஷ்சந்திரனின் கைகளில் திணித்து அவனை வற்புறுத்தி விரட்டினான். சண்டாளன் வீரபாகு ஹரிச்சந்திரனிடம் கொலைக்கத்தியை கொடுத்ததும் அதை பெற்றுக்கொண்ட அவன் தலைவணங்கி தன் முன்னால் முகம் தெரியாதபடி நிற்கும் சந்திரமதியை நோக்கி, பெண்ணே, பெண்களை கொல்வதில்லை என்ற எனது விரதத்தை கெடுக்க வந்தவளே, என் எதிரில் தலை குனிந்து உட்கார். உன் தலையை வெட்ட என் கைகளுக்கு சக்தி இருக்குமானால் நான் உன் தலையை வெட்டித்தழுகிறேன் என்று சொல்லிவிட்டு கத்தியை உயரத் தூக்கி சந்திரமதியின் கழுத்தை வெட்ட முனைந்தான். அப்போது சந்திரமதி சாகவே விரும்பினாலும் கூட ஈமச்சடங்கின்றி செத்து கிடக்கும் தன் மைந்தனை நினைத்து கொண்டு ஹரிஷ்சந்திரனிடம் தழதழக்கும் குரலில், கொலைப்புலையனே, ஸ்ரீஹத்திக்கு நீ அஞ்சியவனாயிருப்பது உண்மையென்றால் உன்னிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நகரத்திற்கு அருகில் என் பிள்ளை செத்துப்போய் ஈமக்கிரியை இல்லாமல் அனாதையாக கிடக்கிறான். அவனை எடுத்து வந்து உன் அருகிலேயே தீயிலிட்டு கிரமப்படி எரித்து விடுகிறேன். தயவு செய்து அவ்வளவு காலம் பொறுத்திருந்து அதன் பிறகு என்னை வெட்டிவிடு. இதுதான் பேதை பெண்ணான என்னுடைய பரிதாபமான வேண்டுகோள் என்றாள். அதற்கு இணங்கி அவளுக்கு ஹரிஷ்சந்திரன் அனுமதி அளித்தான். சந்திரமதி அழுது கொண்டே போய் பிணமாய் கிடக்கும் தன் குழந்தையை பார்த்து, ஆ, என் மகனே, லோகிதாசா, என் மனம் மகிழ பிறந்தவனே, பாலகனே என்று கூந்தல் புழுதியில் படர பூமியில் புரண்டு புரண்டு புலம்பி அழுது அவளை வாரி எடுத்துக்கொண்டு சுடுகாட்டிற்கு திரும்பி வந்து பெரும் கூச்சலிட்டு ஓவென்று அழுதாள். அவளது அழுகையை கேட்டதும் ஹரிஷ்சந்திரன் அவள் இருக்கும் இடத்திற்கு சென்று சிறுவன் லோகிதாசனின் பிணத்தின் மீது இருந்த ஆடைகளை அவிழ்த்தான். அவிழ்த்தவுடன் அந்த பாலகனின் உருவ வனப்புகள் நன்றாக தெரிந்தன. அவனை உற்று பார்த்த ஹரிஷ்சந்திரன், இவன் யாரோ அரசகுமாரன் போல தோன்றுகிறானே என்று சந்தேகமடைந்து மேலும் உற்று உற்று பார்த்தான். அந்த பாலகன் முழு நிலவு போன்ற முகமும் கண்ணாடி கன்னங்களும் சுருட்டையான கருங்கேசமும் தாமரை மலர்கள் போன்ற கண்களும் கோவைப்பழம் போன்ற சிவந்த உதடுகளும் விரிந்த மார்பும் விசாலமான தோள்களும் நீண்ட கை கால்களும் அகன்ற பாதங்களும் மென்மையான விரல்களும் வாய்ந்தவனாக விளங்கினான். எவ்வளோ ஒரு டிஸ்கிரிப்ஷன். இத்தகைய அழகான சிறுவனின் உயிரை யமன் காலபாசத்தால் கட்டி கொண்டு போய்விட்டானே என்று ஹரிஷ்சந்திரன் உள்ளம் வருந்தி, என் மைந்தன் லோகிதாசன் சந்திரமதியின் மடியில் இருக்கும்போது இவனை போல காணப்பட்டான் அல்லவா என்று தன் மகனை நினைத்து கண்ணீர் விட்டான். பிறகு இவன் நம் மகன்தானோ என்று எண்ணமிட்டு உற்று பார்த்து ஓவென்று கதறினான். அப்போது சந்திரமதி தன் மகனை பார்த்து கதறலானாள். கஷ்யப குலத்தில் பிறந்த என் மைந்தனே, யாரிட்ட சாபத்தினால் எனக்கு இவ்வளவு பெரிய துக்கம் விளைந்ததோ? மாமன்னரான எனது மணாளரே, என்னை விட்டு பிரிந்து போய் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சிருஷ்டிகர்த்தாவே, ஹரிச்சந்திர மாமன்னரிடத்திலிருந்து சகல பரிவார செல்வ போகங்களோடு ராஜ்யத்தை பறித்து கொண்டு பத்னியையும் புத்திரனையும் கூட பிரித்து வைத்தாயே. இத்தகைய துன்பங்களையெல்லாம் எப்படித்தான் எங்கள் தலை மீது விதித்தாயோ தெரியவில்லையே என்று புலம்பினாள். அவளது பிதற்றலை கேட்டதுமே ஹரிச்சந்திரனுக்கு அவள் தன் மனைவியே என்றும் மடிந்து கிடக்கும் சிறுவன் தன் மகன்தான் என்றும் தெரிந்தது. உடனே துக்கத்தால் அவன் மயங்கி விழுந்தான். அதை கண்டதும் அவன் தன் கணவனாகத்தான் நிற்கும் என்று புரிந்து கொண்டு சந்திரமதியும் மயங்கி கை கால் அசைவற்று பிரேதம் போல் கிடந்தாள். இருவரும் சிறிது நேரம் சென்றதும் மூர்ச்சை தெளிந்து ஒருவரை ஒருவர் பார்த்து அடங்காத துயரம் கொண்டு ஓவென அழுதார்கள். ஹரிஷ்சந்திரன் தன் மகனை நோக்கி, என் மகனே, உன்னை நான் எப்போது மீண்டும் காண்பேனடா? கண்மணி, உன் கால்களில் படிந்திருக்கும் புழுதி என்னுடைய ஆடைகளையும் உடம்பையும் மறுபடி எப்போதடா அழுக்காக்கப் போகிறது? நாகப்பாம்பு உன்னை கடித்தது என்று சொன்னார்களே, அது உன்னை கடிக்கவில்லையடா செல்வமே.
அது உன்னை கடிக்கவில்லையடா செல்வமே. ராஜ்ய முதலான சகல செல்வங்களையும் இழந்து உன்னையும் இழந்து உன் முகத்தை இந்நிலையில் பார்த்து புலம்பும் என்னை கடித்து விட்டதடா என் மகனே என்று கூவி மகனின் சவத்தை மார்புற அணைத்து மீண்டும் மயங்கி விழுந்தான். அதை கண்டதும் சந்திரமதி அவனது அங்க அடையாளங்களைக் கொண்டு அவனை தன் கணவன் என்று நிச்சயித்துக் கொண்டாள். அவன் மயானத்திற்கு வந்த காரணம் அவளுக்கு விளங்காமல் வியப்பூட்டியது என்றாலும் அந்நிலையில் தன் பிராணநாதரை காண நேரிட்டதற்காக மிகவும் வருந்தி அழுது வாய்குழற புலம்பினாள். தெய்வமே, கருணையற்ற கடவுளே, வெட்கம் கெட்ட வேதாவே, தேவர்களுக்கு இணையாக விளங்கிய இந்த ராஜாதி ராஜரை சண்டாளனாக்கிய சதிகார தெய்வமே, ராஜ்யம் முதலான எல்லாவற்றையுமே இழக்கச் செய்த நீ இவரை சண்டாளனாகவும் ஆக்கிவிட்டாயே. ஐயோ பிராணநாயகரே, உமது வெண்கொற்ற குடை எங்கே? அரியணை எங்கே? சாமரை விசிறிகள் எங்கே? தெய்வம் இப்படியாக உம்மை சோதிப்பது? அரசே, நீர் பூமியில் நடந்தால் பூலோக மன்னர்களெல்லாம் அடிமை ஆட்களைப் போல் தங்கள் மேலாடைகளால் உமது நடைபாதை தரையை துடைப்பார்களே. அத்தகைய செல்வபோகத்தில் குழித்த நீங்கள் மண்டையோடும் பானையோடும் கந்தல் துண்டுகளும் பிணக்குவியலும் வெட்டுக்கூந்தலும் முறிந்த எலும்பு துண்டுகளும் பிணச்சாம்பலும் நிறைந்த இந்த பயங்கர சுடுகாட்டில் உள்ளங்கால்கள் தேய நடக்க நேர்ந்ததே. அகிர்புகை முகர்ந்த உங்கள் மூக்கு சிதையில் எரியும் பிணப்புகையை முகரலாயிற்றே. இன்னிசைகளை கேட்ட உங்கள் செவிகள் நாய் நரி கழுகுகளின் ஓலங்களை கேட்கலாயிற்றே என்று சந்திரமதி தன் கணவனை கட்டிக்கொண்டு மேலும் புலம்ப ஆரம்பித்தார். பூமானே, என் பிரிய பர்த்தாவே, இந்த துக்கமெல்லாம் கனவா நனவா என்றே எனக்கு தெரியவில்லையே. நீங்களாவது எனக்கு சொல்லக்கூடாதா? இது வெறும் கனவல்ல, உண்மைதான் என்றால் பிராமண போஜனை, தேவ பூஜை, சத்தியம் தவறாமை முதலான இவையெல்லாம் தர்மம் என்பது பொய்யோ? தர்மத்தையே செய்த நீ இப்படி ராஜ்ய சுகபோகம் எல்லாம் இழந்து இப்படிப்பட்ட சுடலை சண்டாள நிலையை அடைந்ததால் தர்மமும் இல்லை, சத்தியமும் இல்லை, எல்லாம் பொய்யே, எல்லாம் பொய்யே என்று குமரி குமரி கூவினாள். அப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கிளாஸ். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிமஹீஷாக ஓ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்ய பிருத்திவீ சசியசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயாக சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கிஷ்சித் துக்க பாக் பவேத் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜ்யோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.